அது வந்து அவரை பார்த்தோம்னா நாங்கலாம் உண்மையிலேயே செருப்பாலே அடிப்போம். ஆமா அந்த மனநிலையில இருக்கோம். அவருக்கு சாமியை பத்தி என்ன தெரியுமா தெரியல. எங்ககிட்ட அவரு சிக்க வேணாம், அவரோட வெளியில பேசிட்டே இருக்கலாம். அவர் பேசலாம் சரியா, வேறோட அறுக்க முடியாது அவர் சரியா. எல்லாம் சொல்லுல இருக்கலாம், செயல காட்டணும், செயல அவங்க காட்ட முடியாது. நாங்க என்ன பாவம் தந்தோம், இந்த மாதிரி மாநில எங்களுடைய குறைய அவர்கிட்ட நாங்க சொல்ல வந்திருக்கோம். கட்டாயம் பாரு, 1000 ரூபா தரேன், காடுக்கு தரேன்னு ஃபர்ஸ்ட் அவர் அறிவிச்சது. இப்ப என்னென்னமோ சலட ஒரு சலிச்சுக்கிருக்காரு. இவர் மீன் விடியும்னு சொன்னாரு, விடியவே இல்லை, இருட்டாதான் இருக்கு சார். 2 வருஷ காலகட்டமாக வந்து கஞ்சா மதுபோதை இதுக்கு அடிமையாகி எத்தனையோ விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கூடி போச்சு. கீழே இறங்கி வந்து நடுத்தர வர்க்கத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கட்டும், பார்த்தா தானே தெரியும். இருக்கிற ஏரியா மட்டும்தான் ரீச் பண்ணுறது, மக்கள் வந்து வீடியோவில் எடுத்து போடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து யாருமே எடுத்து சொல்கிறது கிடையாது. மக்கள் இவர் சேர விட மாட்டார், மோடியை பற்றி வெளியே தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்காரு ஸ்டாலின். மோடி திட்டம் எதுவுமே வெளியே தெரிய விட மாட்டார். எங்களோட குறைகளை நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக தான் கருதுகிறோம். இந்த பகுதிக்கு வந்தால் இந்த மக்களோட குறைகள் என்னன்றதை நேரடியாக அவர் கேட்டுக்குவார் அப்படின்றதுனால தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். இதை ஏற்றுக்கிறோம், விரும்புகிறோம், அவர் வர்றதை தான் நாங்கள் விரும்புகிறோம். ரொம்ப மோசமாக இருக்குது. மக்களோட எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு சொல்லணுன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து நிரந்தரமாக கிடைக்கல. ஏழைகள் வந்து ஏழைகளாகவே இருக்காங்க, அவங்களோட அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படாமல் தான் இருக்குது. இலவசத்தை கொண்டு வந்து அதை கண்மூடிடுறாங்க, வெளியில் தெரியல. மக்கள் படுற கஷ்டங்களை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் போய் அவங்கள்ட்ட நேராக கேட்டால் தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு எவ்வளோ பாடில் இருக்காங்க அப்படின்றது தெரியும். ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அவராக சொல்லலாம், வந்து கீழே இறங்கி வந்து நடுத்தர வர்க்கத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கட்டும், பார்த்தா தானே தெரியும். அங்கேருந்து அவர் சொல்லலாம், இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும் நாங்கள் படுற பாடு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா? நிச்சயமாக வளர்ந்துருக்க போய் தான் நீங்கள் இவ்வளோ கூட்டத்தை பார்க்க முடியும். நீங்கள் சிறுபான்மை அணிக்காக எங்களுக்கு தனியாக நிறையா பண்ணுறாங்க, அதனால தான் நாங்கள் இந்த டீமில் இருக்கோம். அவர் காணாமல் போயிடுவார், வரட்டும், போட்டின்னு வந்துட்டு எல்லோரும் வருவாங்க. யார் நிரந்தரமாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அவங்க வீட்டில் ஏன் சாமி கும்பிட்றாங்க, அவங்க மிஸ்ஸஸ்லாம் போய் சாமி கும்பிட்றாங்களா, அதை யாரும் சொல்ல மாட்டாங்களா? அதை ஃபஸ்ட்டு என்னென்னு கேளுங்க, அவங்க வீட்டில் ஒழிக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியில் வந்து பேசட்டும். அது விவசாய மக்களுக்கு சேருது, ஆனால் எப்படி சேருதுன்னா டிஎம்கே ஆட்சி கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காங்க, அது இன்னும் மக்களுக்கு தெரியல. ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க ஸ்டிக்கரை ஒட்டி தான் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு தெரியல. மோஸ்ட்லி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, தெரியல, தெரிய வைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். மேலோட்டமாக பார்க்குறப்ப எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா இருக்கிற ஏரியா மட்டும்தான் ரீச் பண்ணுறது, மக்கள் வந்து வீடியோவில் எடுத்து போடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து யாருமே எடுத்து சொல்கிறது கிடையாது. அவங்க நிறைவேற்றிட்டாங்களான்னு உங்களுக்கே தெரியுமே, அப்புறம் திருப்பி நீங்கள் எங்களை கேட்குறீங்களே. ஃப்ரீயாக பஸ் கட்டின விட்டதுனால நிறைய பேருக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, அது அவங்களுக்கு புரியலை. ரொம்ப ஏழைகளாக இருக்காங்க, அவங்களுக்கு அடிப்படை வசதி இல்லைன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்களே, ஹை லெவலில் இருக்கிறவங்களே அதை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற கிடைக்க வேண்டியவங்களுக்கு அது கிடைக்கல. அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த ஆட்சியோட முடிவு தெரியும்ல, நீங்கள் அப்போ தேர்தலுக்கு அப்புறம் பாருங்கள். அவர் ஒரு ஜெனியூனான பர்சன், அவரோட பேச்சுக்களை கேட்டு தான் அதிகமாக இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நிறையா மக்கள் உள்ளே வந்துட்ருக்காங்க. நிச்சயமாக ஒரு பிஜேபியோட எழுச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. எங்களுக்கு இன்னும் ரோடு வெள்ளை, பசு வெள்ளை, ஆட்டோ எல்லாம் 3 கிலோமீட்டர் நாங்கள் ஏறி போய் நடந்து தான் வரணும். இன்றைக்கி எனக்கு வயசு 72 வயசு வரைக்கும் நாங்கள் இன்னமும் கஷ்டப்படுறோம், ரொம்ப கர்மத்தில் இருக்கோம். எங்களுக்கு இன்னும் எங்கள் கட்டாயம் பசு வரணும். எங்களுக்கு சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை. அவர்கிட்ட எல்லாம் நாங்கள் கேட்கறதுக்கு தான் வந்துடுவோம். அதான் எங்கள் ஊர் ஏப்புதுப்பட்டி பஞ்சாயத்தை சேர்ந்தது, எங்கள் ஊரை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எங்கள் கிராமம் இல்லை சார், நாங்கள் என்ன பாவம் தந்தோம், இந்த மாதிரி மாநில அரசுக்கா நாங்கள் கொடூரமாக கிடக்கோம். எங்கள் ஊர் அப்படி, நாங்கள் பிறந்த நேரமாக என்னமோ தெரியல. எங்கள் ஊர் பஞ்சாயத்தே இல்லாமல் போச்சு, கவர்மெண்ட்டுக்கு இல்லையா. அவரை எங்கள் குறைகளை அவர்கிட்ட சொல்ல வந்திருக்கோம், எங்களுடைய குறைய அவர்கிட்ட நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். கட்டாயம் பாரு, அவரை நம்பிதான் அப்போ வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியாதியா, இவரை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். விடுகிறது வரைக்கும் இருந்தாலும் இங்கே இருப்போம், அவரை பார்க்கறதுக்காக, எங்கள் குறைய தீர்க்கறதுக்காக. 1000 ரூபாய் கொடுத்துருக்கா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் எவர் கொடுத்தாரோ என்னம்மா, இவரை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு ரோடு வேணும், சாலை வேணும், சாக்கடை வசதி வேணும், எந்த இதுவுமே இல்லை. அதாவதையும் பக்கத்து தெருவுக்கு பஸ் ஏறி போய்க்கிறீங்க. உப்பு தண்ணி குடிச்சு நல்ல தண்ணி இல்ல, இந்த கந்தூர் தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, அந்த தண்ணி வரல.
இவர் மீன் விடியும்னு சொன்னாரு விடியவே இல்ல இருட்டா தான் இருக்கு இல்லையே இல்லையே அது நாங்கள சொல்லணும் அவரா சொல்லிட்டே இருப்பாரா நாங்க சொல்லணும் சந்தோஷமா இருக்க முடியும் நாங்க எல்லா விஷயத்திலும் எங்கேயுமே போக முடியல எங்க போனாலும் காசு தான் எங்க ஒன்று லட்சம் தான் நூறு நாள் வேலைக்கு சம்பளம் வந்து கூட்டிட்டாங்க 280 சொல்றாங்க எங்க கைக்கு வர்றது 140 தான் வருது 140 தான் வாங்குறோம் சம்பளம் மக்கள் இவர் சேர விட மாட்டாரு மோடியை பத்தி வெளியே தெரியக்கூடாதுன்னு வச்சிருக்காரு ஸ்டாலின் மோடி திட்டம் எதையுமே வெளியே தெரிய விட மாட்டாரு என்ன செஞ்சாலும் நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர மத்திய அரசு அரிசி நிப்பாட்டிருச்சுன்னு சொல்றாரு இன்னும் வந்து எங்களுக்கு மோடி அரிசின்னு எங்களுக்கு தேசம் நல்லா சொல்லவே இல்லை எல்லாமே நான் செய்யறேன் நான் மாநில அரசு தான் செய்து மத்திய அரசு எதுவுமே எனக்கு கொடுக்கல நான் எதுனே உங்களுக்கு செய்ய முடியலன்றாரு அவர் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே 2024 உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க அது வந்து அவரை பார்த்தோம்னா நாங்களாம் உண்மையிலே செருப்பாலே அடிப்போம் ஆமாம் அந்த மரம் நிலையில இருக்கும் அவருக்கு சாமியை பற்றி என்ன தெரியுமா தெரியல எங்ககிட்ட அவர் சிக்க வேணாம் அவர் வேணா வெளியில் பேசிக்கிட்டே இருக்கலாம் இது ரெண்டு வருஷ காலகட்டமாக வந்து கஞ்சா மதுபோதை இதுக்கு அடிமையாகி எத்தனையோ விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கூடிப்போச்சு இப்போ தெருவுக்கு ஒரு விதவையாகி போச்சு அதனால் இப்போ இந்த தெருவுக்கு ஒரு விதவைன்றதை இப்போ அண்ணாமலைச்சி வந்ததுக்கப்புறம் கள்ளச்சார ஒழிப்பு மது ஒழிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப தடுக்கப்பட்டிருக்கு அதனால் இதுலேருந்து எத்தனையோ பெண்கள் மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம் இது வந்து இப்போ பெண்களுக்கு ரொம்ப இது ஒரு மனசுக்கு சந்தோஷம் ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்க அந்த பிள்ளைங்க கூட எங்கள் அப்பா குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வந்து வேதனைப்பட்டு பேசுகிறான் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த மது ஒழிப்புக்கு எங்கள் அண்ணாமலைஜி வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தார் அதனால் பெண்களுக்கு இது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு அதே மாதிரி மதுவை ஒழிப்போம் இனி தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருப்போம் வேரோடு அறுப்போம் அது போக மகளிருக்கு மகளிர் செய்வது மேம்பாட்டுக்கு இன்றைக்கி நிறைய உதவி திட்டங்கள் நிறைய கிடச்சிட்ருக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு பட்டி தொட்டியில் கிராமப்பகுதி முழுக்கொன்றும் அடித்தட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த அந்த திட்டன்றது சென்றடைஞ்சிருக்கு இன்றைக்கி இரண்டாண்டு ஆட்சியில் வந்து திமுக வந்து மகளிருக்கு பஸ் தான் ஒன்று இலவசமாக கொடுத்துருக்க தவிர அது ஒன்று தான் தவிர மற்ற எந்த ஒரு சலுகையுமே இது வரைக்கும் மக்களுக்கு போய் சென்றடையலை மக்களுக்கு இது எதுவுமே சேரலை எது செஞ்சாங்க 1000 ரூபா கொடுக்குறேன் நாங்கள் எப்போ கொடுக்குறாங்க இன்னும் ரெண்டு ஆண்டு முடிஞ்சு 2.5 ஆண்டாக போகுது விசாரணை தான் நடந்துகிட்ருக்க கொடுக்கல அது ஒன்றும் பெருசு கிடையாது எங்களுக்கு இந்த 1000 ரூபான்றது பெருசு கிடையாது மடித்தட்டு மக்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் வேணுமோ அதை என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது அதனால் வந்து இன்றைக்கி மத்திய அரசு எங்கள் மோடி ஜி திட்டத்தோட இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு திட்டமும் போய் சேர்ந்துருக்கு பட்டி தொட்டியில் எந்த மக்களுக்கும் சேராத ஒரு திட்டம் கிடையாது செல்வ மகள் திட்டம் அதே மாதிரி எங்கள் உசிலம்பட்டி தொகுதியில் சேடப்பட்டி ஒன்றியம் வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமம் அதேமாரி சேடப்பட்டி ஒன்றியத்தில் ரொம்ப விவசாய பகுதி எங்களுக்கு விவசாயிகளுக்கு மோடி வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தது எவ்வளவோ ஒரு பயனுள்ளதாக இருக்குது இருந்தாலும் இன்னும் பயனுள்ளதாக வேணும் அதேமாரி தேராபார திட்டம் வந்து சேடப்பட்டியில் 31 பஞ்சாயத்தும் கல்லுப்பட்டியில் 42 பஞ்சாயத்தும் மொத்தம் 73 பஞ்சாயத்தும் இந்த திட்டத்து மூலியமாக பயனடைய இருக்குது இதை வந்து எங்கள் பாஜக மூலயமா முன்னெடுத்து நாங்கள் சிறப்பான முறையில் நடத்த போகிறோம் இது எம்ஜிஆர் பீரியடில் நடந்தது இன்னும் சில ஊழல்களால் அதை அப்படியே நிற்குது மோடி அதனால் எங்களோட ஆட்சியில் இதை கண்டிப்பாக சிறப்பாக எடுத்து 73 பஞ்சாயத்தும் இன்றைக்கி பயனடையுதுன்னா அதில் இருக்க எத்தனை குட் கிராமம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஆட்சியில் எந்த ஊழலும் யாரும் எந்த மாதிரி கிடையாது அதனால் சிறப்பான முறையில் ஒவ்வொரு சலுகையும் ஒவ்வொரு திட்டமும் எல்லா மக்களுக்கும் சேரணுன்றதான் எங்களோட நோக்கம் மோடி ஐயா வந்ததுக்கப்புறம் அண்ணாமலைஜி மாதிரி ஒரு ஆட்சி செய்கிற ஆளுமையான தன்மையுடைய படித்த மனிதர் அவர் பண்பானவர் அவர் சொல்லலாம் சந்தோஷம் அவர் இருக்கலாம் நாங்கள் எங்கே இருக்கோம் குடிச்சிட்டு 4 பேர் வெட்டுறாங்க மூளைக்கு ஒரு நிறைய நடக்குது உங்களுக்கு தெரியாது கிடையாது இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது அவங்க இருக்கலாம் நாங்கள் கிடையாது மோடியோட திட்டம் விவசாயிகளுக்கு எவ்வளவோ தூரம் இன்றைக்கி பயன் இருக்கு வருஷத்துக்கு 6000 ரூபான்றது இன்றைக்கி எவ்வளவோ ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு சலுகைகளும் ஒவ்வொரு நலத்திட்டங்களும் வந்துட்டு தான் இருக்குது விவசாய ரீதியாக ஏகப்பட்ட சலுகைகள் இன்றைக்கி எங்கள் மத்திய அரசுலேருந்து நாங்கள் எல்லா